வணக்கம். இன்னைக்கு வீடியோல வித்தியாசமா புதினா சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். புதினா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு கட்டு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 3 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, 1 துண்டு இஞ்சி, 5 பூண்டு பல், தோல் உரிக்காமல் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் புதினா, பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய் துருவல், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகியாச்சு. தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய் கீறி எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, பச்சை பயிறு தேவையான அளவு எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன், அரிசி அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 400 கிராம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 1:2 தண்ணி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அரை எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன், இது ஆப்ஷனல் தான். 1 குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கியதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது ஊற வச்ச பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா டேஸ்ட் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க வெறும் ஜீரகம் மட்டும் தாளித்து பச்சை மிளகாய் புதினா ரெண்டுத்தையும் அரைச்சி அந்த பேஸ்ட்டும் சேர்த்து செய்யலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். பச்சை வாசனை போனதும் ஊற வச்ச தண்ணி அரிசி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கிளறிட்டு இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 விசில் வந்துட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், நல்லா உதிர் உதிராக புதினா சாதம் ரெடி ஆகிடும். இப்போ புதினா சாதம் ரெடி ஆகியாச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். புளிப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்க இந்த நேரத்தில் லெமனை சேர்த்துக்கலாம். குக்கரில் வச்சு கிளறும்போது குடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஒரு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது கடாய்க்கு மாற்றியாச்சு, தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறிக்கலாம். ஸோ நம்மளோட புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதில் நான் பச்சை பயிறு சேர்த்துருக்கேன், இதுக்கு பதிலாக நீங்கள் கொண்டக்கடலை எந்த தானியம் வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பச்சை பயிரோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை ஃப்ரம் ஏ டு இசட் ஹோம்.